நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 27. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாட்படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையில் இருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் இயேசுவிடம் ஓடி வந்து கேட்கின்றார் என்பதை நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இது ஒருவருடைய கேள்வி மட்டுமல்ல, நம் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்க வேண்டும். அதுவே எங்கள் வாழ்வின் தேடலாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் அதுவே எமது வாழ்வின் நோக்கம், அதை அடைவதே எமது வாழ்வாகும். இயேசுவிடம் வந்தவர் நிலைவாழ்வின் தேடலிலே நீண்ட காலமாக ஈடுபட்டிருப்பார். அதற்காக சட்டங்களை ஒழுங்காக கடைபிடித்து வந்திருக்கிறார். ஆயினும் அவருடைய தேடல் நிறைவு பெறவில்லை. தனது தேடலில் என்ன தவறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவல் கொள்கிறார். அதனாலே இயேசுவிடம் ஓடி வந்து முழந்தாட் படியிட்டு கேட்கின்றார். இச்செயற்பாடுகள் அவரது தேடலின் ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்கும் அவரால் ஏன் நிலைவாழ்வை கண்டுகொள்ள முடியாமல் போனது? இயேசு பதில் சொல்லுகிறார், உனக்கு ஒன்று குறைபடுகிறது, உமக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. இதுவே அவரிடம் காணப்பட்ட குறை. ஆனால் சட்டங்கள் எதுவும் உனக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லவில்லையே. இங்கேதான் சட்டத்துக்கும் இயேசுவின் கூற்றுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள சட்டங்களை கடைபிடிப்பது அவசியம். அதை அவர் செய்திருக்கிறார். ஆனால் சட்டம் மட்டும் போதாது. ஏனெனில் சட்டங்கள் நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. நீதி என்பது அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுப்பதே ஆகும். சட்டங்களை கடைபிடித்து வாழும் ஒருவர் அல்லது நீதியின்படி வாழும் ஒருவர் அன்புடன் அவரவருக்குரியதை கொடுக்கின்றார் என்று சொல்லிவிட முடியாது. ஏனெனில்
அன்பு இல்லாமலும் நீதியின் அடிப்படையில் அல்லது சட்டங்களின் அடிப்படையில் ஒருவர் வாழலாம். இதையே இயேசுவிடம் வந்தவரும் செய்தார். அன்பில்லாமல் சட்டங்களை கடைப்பிடித்தார். ஆனால் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள விரும்புகின்றவர் சட்டங்களை கடந்து அன்பினாலே இயங்க வேண்டும். அன்பினாலே கொடுத்து வாழ முன்வர வேண்டும். அன்பினாலே கொடுக்கின்ற போது சட்டங்கள் வரையறுக்கின்ற எல்லைகளை கடந்து இன்னும் அதிகமாக கொடுத்து பகிர்ந்து வாழ அழைக்கின்றது. இதையே இயேசுவின் கூற்று வெளிப்படுத்துகின்றது. ஆயினும் அன்பினால் பகிர்ந்து வாழ வேண்டுமென்றால் அடிப்படையில் சட்டங்களை கடைப்பிடித்து வாழ வேண்டும். சட்டங்களை கடைப்பிடிக்காத ஒருவர் அன்புடன் பகிர்ந்து வாழ மாட்டார். அவ்வாறே சட்டங்களை கடைப்பிடிக்கின்ற ஒருவரும் சட்டங்களோடு மட்டும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. அவையும் அவர் கடந்து அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அன்பினால் அவர் இயங்க வேண்டும். செபம். ஆண்டவரே, உம்முடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வராகிட அருள் தாரும். ஆமென்.